இன்றைய நாள் 28/3/2021 பங்குனி 15 ஞாயிற்றுக்கிழமைக்கான ராசி பலனை காண்போம். இன்றைய நாளின் நல்ல நேரம் 6:30-7:30, மாலை 3:30-4:30, ராகுகாலம் 4:30-6 மணி, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டமம் அவிட்ட மற்றும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு. வாருங்கள், மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலனை காண்போம். மேஷராசி அன்பர்களே, நன்மை தரக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க. முயற்சி எடுத்த காரியம் வெற்றியாகும். பணவரவுகள் கூடி வரும். ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை நடத்திருந்த விஷயத்தில் மனதில் ஒரு தெளிவு கொண்டு வரும். வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறோம். விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல பேச்சு, நல்ல செயல் நிச்சயம் நல்ல காரியத்துக்காக உதவி தரும். அப்பப்போ ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு. விசேஷ வழிபாடு மேஷராசி என்பர்கள். ரிஷபராசி நேர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். வியாபார விஷயங்களில் அனுகூல்யமாக இருக்கும். அதுமே மற்ற வாழ்க்கை ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. இது செய்வாளா செய்ய மாட்டாளா, ஓகேவா இல்லையா, இது பார்த்துட்டு கொடுக்கறது நல்லது. அவளுக்கு அதை பற்றிய விஷயங்களே தெரியல, ஆனால் அவட்ட கொடுத்தா அது தப்பு. அது மாதிரி தொழில் விஷயங்களில் கவனம் என்பது தேவை. வியாபாரத்தில் அனுகூல்யம் பெறத்துக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய வியாபாரங்கள் கை கொடுக்கும். பணம் போக்குவரத்து விஷயங்களில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு. விசேஷ வழிபாடு இன்றைய மிதுனராசி என்பர்களே, நல்ல செயல்கள் புரியக்கூடிய நல்ல நாள். நல்ல காரியத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்ததுன்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதால் விடாமுயற்சி வெற்றியை தரும். சில நேரம் மன சங்கடங்கள் அப்பப்போ இருக்கு. வா பேசிட்டாளா, வா பேசிட்டாளா, வா முன்னாடி ஜெயித்து காண்பிச்சே ஆகணும். இந்த வைராகியம் நிச்சயம் உங்களை வெற்றி பெறக்கூடியதால். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம். ஆன்லைன் கிளாஸஸ் தான் படிப்பு. சில பேர் கூட்டா உடம்புக்கு உபாதைகள், சில பேருக்கு ஒருத்தருக்கு வந்தால் இன்னொருத்தருக்கு, ஒருத்தருக்கு வந்தால் இன்னொருத்தருக்கு, அதில் கவனம் என்பது தேவை. வீட்டில் நிறைய திருஷ்டிகள் இருந்தால் அந்த திருஷ்டிக்கு நீங்கள் முதல் முயற்சி எடுத்து அதை தீர்த்துக்கணும். இன்றைய தினத்தில் மிதுனராசி அன்பர்களுக்கு பண விஷயங்களில் கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. வியாபாரத்தில் அனுகூல்யமாகுங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறபலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு. விசேஷ வழிபாடு கடகராசி என்பர்களே, ஒரு தடங்கள், ஒரு முயற்சி எடுக்கும்போது ஒரு சின்ன தடங்கள் வந்துச்சுன்னு தப்பே கிடையாது, அதை தாண்டி போங்க. நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பெருகும். சில நேரம் கோபித்து கொண்டு சில காரியத்தை விட்டுட்டு வந்துடுவேன், அதில் கூட நல்லது இருக்கலாங்க. ரொம்ப கவனம் என்பது தேவை. கல்யாண விஷயம் கைகூடக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் பிரிந்திருந்தவா ஒற்றுமையாக சேரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனைக்கு 3வது மனுஷாவை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசாதீங்க. நாளைக்கு அவளுடைய பேச்சும் செயலும் அந்த இடத்துல அப்படியே நின்றுடும். இன்றைய தினத்தை கடகராசி என்பர்கள் வியாபார விஷயங்கள் விட்டு போன பண வரவை பற்றி யோசிப்பீங்க, பேசுவீங்க. தீராத கடனை தீர்க்கறதுக்குண்டான முயற்சி எடுப்பீங்க. நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய நகர்வுகள் நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு கார்பெண்டர் ஒர்க் பண்ணுறோம், ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறோம், மர சம்பந்தமான விற்பனையில் இருந்துருக்குறோம், அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருந்துருக்கோம், சினிமா சம்பந்தமான தொழிலில் இருந்துருக்குறோம், அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். துணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், பொட்டிக்கு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். எடுத்த காரியத்தை ஜெயித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். நிச்சயம் வெற்றி பெறுங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான விநாயகப் பெருமான் வழிபாடு. வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, சாந்தமாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை யோசிப்பு. நல்லதை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில பேர் இப்படியாக்கும் அப்படியாக்கும் கிண்டல் கேள்விலாம் பேசினா பேசிட்டு போட்டோம். நம்ம காரியத்தை நம்ம நினச்சி ஜெயித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. புதிய வாகனம் வாங்கணும், பழச கொடுத்துட்டு அப்படிங்கிற ஒரு ஆசைகள் இருக்கும். நிச்சயம் இந்த காரியம் அனுகூல்யமாகும். உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். சில நல்ல விஷயத்தை நோக்கி நீங்கள் பிரயாணம் எடுக்கும்போது நல்ல காரியங்கள் தானாகவே நடக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவர்களுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரங்கள் உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள். கன்னிராசி என்பர்கள் சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவர்களுக்கு சில புதிய முயற்சி அனுகூல்யத்தை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு. வெற்றி வழிபாடு இன்றைய தினம். துலாராசி என்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். நிறைய விஷயம் மற்றவாளை பார்த்து உங்களுக்கு ஒரு உதாரணமாக எடுத்துப்பேன். ஆஹா, இவாளை மாதிரி இருக்கப்படாது, பார் இறைவன் நிறையா கொடுத்தார், ஆனாலும் அவளுக்கு அதை வச்சுக்க தெரியல, இவாளை மாதிரி இருக்கணும்,
இப்படி ஜெயித்தாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி ரெண்டு விதமான உதாரணத்தை வைத்து நம்ம ஜெயிக்கிறதையும் அதே சமயத்தில் இப்படி இருக்கப்படாதுங்கிறத யோசித்து செயல்படுத்துவேன். உங்கள் லைஃப்லேயே நடந்த ஒரு பெரிய அனுபவத்தை இன்றைக்கி நினச்சி பார்ப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அனுகூலியம். ரொம்ப நாள் பேசாத நண்பர்கள்லாம் பேசுவார், ரொம்ப நாள் பேசாத நபர்கள்ட்டெல்லாம் பேசுவார். தெய்வ வழிபாட்டில் இன்னும் நம்பிக்கை ஜாஸ்தியாகும். எப்படியும் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி இருக்கும், நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, தினம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. இன்றைய தினம் துளாராசி அன்பர்கள், விருச்சிகராசி நேர்களே, சில யதார்த்தமான குழப்பம், என்ன பண்ணுறது, இப்படியாக்கும் இப்படியாக்கும் அதாக்கும் இதாக்கும், இந்த குழப்பமாக இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்கவே கூடாது. அப்புறம் பார்த்துப்போம் அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. அதனால் குழப்பமாக இருக்கும்போது இல்லை, யாராவது ரொம்ப அர்ஜென்சி படுத்துகிறான் அந்த காரியத்தை பண்ணவே பண்ணாதீங்க. கொஞ்சம் விட்டு அந்த காரியத்தை பண்ணுங்கள், நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. மியூசிஷியனாக இருந்துட்டுருக்கோம், டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்கோம், அதே சமயத்தில் சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்க, கவிஞராக இருந்துருக்கிறவங்க, நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, அதுமாதிரி ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க, அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறமூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் தனு ராசி அன்பர்களே, அனுகூல்யம் உண்டு. சில நல்ல முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமான விஷயத்தை பற்றி சிந்திப்பீங்க, செய்யலாமா வேண்டாமா, நல்லதா கெட்டதா, இப்படி யோசிச்சிட்டாலே நம்ம சரியான பாத்திரம் போயிட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். பூராடம் உத்திராட நட்சத்திரத்துக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க. பணத்தில் கவனம் தேவை, இல்லாதவாளை பேசாதீங்க, கோபித்து கொள்ளாதீங்க. சில நேரம் யாராவது உங்களை பற்றி பேசுனா பொறுமையாக இருந்து லிசன் பண்ணுங்க, சரி நல்லது மாற்றிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இன்றைய தினத்தில் யாரேனும் கோபப்பட்டு பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. தனுராசி என்பவர்களுக்கு சில நேரங்கள் எடுத்த முடிவுகள் மாற்றம் பண்ணணும்னா தாராளமாக மாற்றம் பண்ணிக்கோங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு. இன்றைய தினம் மகரராசி அன்பர்களே, நல்ல நாள், நல்ல முயற்சிக்கு நல்ல பலன்கள் உண்டு. சினிமா சம்பந்தமான துறையில் அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூலம் தெரிவது, நிறைய தெய்வ வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். சில பூஜை புனஸ்காரங்கள் ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்துக்கணும், அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில பேர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சில நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்துச்சு. நல்ல மெசேஜ் இருக்கும்போது அதை ஏன் எடுத்துக்காம அதை நோக்கி பிரயாணங்கள் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளுடைய நலனில் அக்கறை எடுப்பீங்க, உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, புதிய வாகனத்தை பற்றி சிந்திப்பீங்க. அதே சமயத்தில் நமக்காக கிடையாது, என் குழந்தைக்கா, எனக்காக கிடையாது, என் குழந்தைக்கா, இந்த வார்த்தைகள் திருப்பி 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 உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாடு துணை இருக்கு. அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஹோட்டல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவாங்க, அனுகூல்யம் தருங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாத வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்பராசி அன்பர்கள், நிறைய விவேகமான சிந்தனை. ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே கற்றுக்கிறது, படித்து கற்றுக்கிறதுலாம் ரெண்டாம். ஏன்னா அவ்வளோ விஷயத்தில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். இன்னும் நான் படிக்கணும் படிக்கணும் படிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இருக்கும். முக்கியமான விஷயத்துக்கு நீங்கள் தலைமை வகிப்பு, உங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக. கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புங்கிற மாதிரி நிறையா விஷயத்தில் உங்களுக்கு தற்காப்பு கடை கற்றுப்பீங்க. ஆரோக்கியத்தை பற்றி பேணிக்க, உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பொன் வார்த்தைகளாகும். நிறைய இந்த விஷயத்தை எடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுப்பீங்க. அந்த காரியத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறதா இருப்பீங்க. லாபகரமான விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாண அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, நம்ம சில விஷயத்தை நோக்கி கவலைப்படுவோம். 1, சே இவா என்ன இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சில நேரம் பாவம் அவா இவ்வளோ சிரமப்படுறாளே அப்படின்னு நோக்கி, சில நேரம் உங்களை பற்றி, சில பேர் அவளை பற்றி, இப்படி இரண்டு விதமான கவலைகள் இருக்கும், இரக்கங்கள் இருக்கும். ஆனால் இது பெருசாக மனசை பாதிக்காது, சந்தோஷத்தையும் சேர்த்து கொடுக்கும். நிறைய விஷயங்களில் உங்களுடைய பெருந்தன்மை, உங்களுடைய முயற்சிகள் நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்கப்பா, நம்மளுக்கு இவ்வளோ எப்படி வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவம் தாங்க பிரதான காரணம். அதனால் பேச்சு, செயல், எண்ணங்கள், மாற்றங்கள் பெரிய முன்னேற்றத்தை தரும், கவலையப்பட வேண்டாம். புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமானது. விடாத உழைப்பு வெற்றியை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் நன்றி.